தமிழக நாடார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் டுடேவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணு. சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய 5ஆம் ஆண்டு துவக்கலாக வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளை அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 5ஆம் ஆண்டு நம்முடைய கழகத்தினுடைய தொடக்க விழா, கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சி, இனிப்பு வழங்குகின்ற நிகழ்ச்சி. நேற்றைய தினம் எல்லாம் தொடர்ந்து செல்ஃபோனில் சொல்லி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த செல்ஃபோன் மூலமாக தகவல் சொல்லி இன்றைக்கி இவ்வளோ பேர் அரங்கமே நிறைகின்ற அளவில் இந்த கழகத்தின் மேலே அவளை பற்று உள்ள அவங்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எவ்வளோ பணிகள், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கூட இந்த கழகம் வேண்டும், இந்த தலைவர் வேண்டும் என்று வருகை தந்திருக்கேன். இன்னொரு தடவை உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நடமா காலில் ஜெர்சிங்கிட்ட ஒரு 50 பேர் வருவாங்களப்பா அப்படின்னேன். தலைவர் அரங்கம் நிறைஞ்சிரும் அப்படின்னாப்புல, அதேமாதிரி அரங்கம் நிறைஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கழகத்தின் மேலே ரொம்ப பிடிப்பாக இருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் பாருங்க. நீங்கள் தூத்துக்குடியில் இருந்து வந்திருக்கிறாங்க, அண்ணன் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கார், தொழிற்சங்க செயலாளர் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கிறாரு, சேலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இதை நம்பி தான் நான் அந்த இயக்கத்தை தரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். வழி நடத்தணும், இப்போ நீங்களாம் இருந்தால் தான் வழி நடத்த முடியும். நீங்கள் இல்லைன்னா எப்படி வழி நடத்த முடியும் சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பான முறை வழி நடத்தி சொன்னால் அவங்களே தூத்துக்குடி மாவட்ட கழக செயலர் போன வருஷம் வந்திருந்தார், எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி வந்திருந்தார் தெரியுமா. அந்த பிறந்த நாள் வந்து அன்றைக்கி அவர் கொண்டாடிட்டார். அன்றைக்கி 8ஆம் தேதி 3 நாளைக்கு முன்னாடியே கொண்டாடிட்டார். எவ்வளோ சிறப்பு இல்லை. வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க எல்லாம். இந்த இதில் போயிட்டு எல்லாத்தையும் கொண்டு காமிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய அளவில் அந்த நிகழ்ச்சி வந்து நல்லா அமைஞ்சது. அது ஒரு என்ன விசேஷம் அப்படின்னா, ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் கட்சியிலும் மகளிர் நீ பேச்சாளர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். என்ன அவர் சாதாரணமாக சொல்லிட்டீங்க அப்படின்னேன். என்னங்க அப்படியே பிடிச்சி வாட்டு மாட்டுறாங்க, நானே அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு ஒரு திறமையான நம்ம இயக்கம் வந்து பார்க்கின்ற மகளிர் அணி. இன்றைக்கி என்ன கலை இலக்கிய நீ சொல்கிறார், எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் வருகிறேன், என்னை அழையுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்ம கழகம் 5 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எம்பி மேல்சபை எம்பி கொடுக்கறதுக்காக விஜயகாந்த் தலைகீழாக நின்று பார்த்தார், வாங்க முடியல. அதுக்கு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, கட்சியில் ஒன்றுமே இல்லை, மூடிட்டாங்க அப்படிங்கிறார். இந்த மாதிரி கூட்டம் போடக்கூடிய அளவு கூட நீ விஜயகாந்த் கட்சியில் இல்லை. என் நாட்டில் எவ்வளோ கட்சிகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி இருந்து ஒரு பற்றுதான இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான், திமுக அண்ணாத்தையும் மட்டும்தான் அந்த பற்றுதலாக இருக்கிறாங்க. மற்ற அத்தனை அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா பேருக்கு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி 3வது இடத்தையும் நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். 3வது இடத்துல எல்லோரும் பேசுகிறது தான், எனக்கு நம்ம பேச்சு தான். அதாவது இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சி நம்ம பண்ணுறது, நம்ம இந்த இயக்கத்தின் மேலே ஒரு ஈடுபாடு உள்ளவர்கள், நல்ல ஈடுபாடு. உண்மையாகவே நான் கூட அன்றைக்கி தூத்துக்குடி போகும்போது எப்படி இருக்குமோ நினச்சி தான் போனேன். அது பார்த்தவொடனே நம்மளே புல்லரிக்கக்கூடிய அளவில் 12 முறைன்னு வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, என்ன தலைவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மேலே இருக்கின்ற நம்முடைய அமைப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள் அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பாக வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அதை பார்க்கின்ற பொழுது தான் நம்மளுக்கு என்ன, உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த கழகம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது, எது எதிர்நோக்கி என்ன வந்திருக்கின்னு எனக்கே தெரியல. ஆனால் தலைவர் வேணும், இயக்கம் வேணும், உங்களுக்கு நல்ல இயக்கம் சொன்னால் உண்மை உழைப்பு உயர்வு நம்மகிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது, கண்டிப்பாக பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது, அதில் எந்த சின்ன சந்தேகம் கூட கிடையாது. ஒரு பெரிய இயக்கத்தில் பெரிய கட்சியில் கூட்டணியில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி ஒரு பெரிய கட்சி கூட்டணியில் நம்ம இருக்கோம். ஏன்னா நாட்டில் 2 கட்சி தான் முன்னால் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு 2 கட்சி தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று திமுக, ஒன்று அதிமுக, 2 தான் தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற எல்லா கட்சியுமே சவாரி ஏறி தான் போகணும், அதில் ஏறி போனோம். அந்தந்த கட்சியில் ஏறி போய் தான் ஏதாவது ஒரு சீட் கிடைக்குமா, 2 சீட் கிடைக்குமா, 5 சீட் கிடைக்குமா, இப்படி தான் அந்த இயக்கத்தை அந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நம்ம போயிட்டுருக்கோம். அதேமாதிரி இங்கே நம்மளும் ஒரு பெரிய கட்சியில் இன்றைக்கி ஒரு 50 ஆண்டுகாலம் 60 ஆண்டும் பல மிக்கப்பட்ட ஒரு கட்சியில் நம்ம இங்கே நம்ம இருக்கோம், கூட இருக்கோம். அந்த தலைவர் நம்ம கூட நல்லா இருக்கார். நம்மளும் கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலம் அந்த கட்சிக்கு இருக்குது. அந்த எதிர்காலத்தை தான் உங்களை நம்ம இப்போ 2 பகுந்துக்க முடியும். நம்ம இவ்வளோ நாள் இந்த உங்கள் தலைவர் கூட போனீங்களே என்ன சாதிச்சிட்டிங்க ஒருத்தர் கேட்பாங்க. அந்த சாதிக்க போகிறதுக்கு பக்கத்தில் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. ஒரு பெரிய சாதிக்க போகிறோம் நம்ம, ஒரு பெரிய எதிர்காலம் இயக்கத்துக்கு இருக்கிறது. நிறைய கட்சி இந்த தொடக்கெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அந்த கட்சி என்னைக்கு உருவாகினதுன்னு நமக்கு தெரியாது. நிறைய கட்சிக்காரங்களும் நம்ம என்னைக்கு கட்சி உருவாக்கணும், என்னைக்கு ஒடியதுன்னு தெரியாது. நம்ம கரெக்டாக தேதி பிரகாரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டு பிரகாரம் என்ன பண்ணிட்டு இருக்கான், எவ்வளோ பணியில் இருந்தாலும் இந்த கொடிக்கு பட்டுளி வீசி மேலே பறந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த இயக்கத்தை நல்ல பொருள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதே போல் நீங்களும் சொன்னார், அண்ணன் அழகாக சொன்னார்,
உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அறிமுகன்ற அங்கே ஒரு போஸ்டரு, நான் இவர் கூட இருக்கேன், இந்த இயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு போஸ்டரு. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வண்டியில் வந்து ஊர்லேருந்து வந்தார், அண்ணே தாமரை சேலை பார்த்தா ரயில்வே சொத்துல அப்படியே பெரிய பேருண்ணே, அப்படியே புல்லரிஞ்சு போயிடுச்சு, ஒரு பெரிய கட்சி பேரில் ஒரு பெரிய பேர் எழுதியிருக்காங்கண்ணே அப்படின்னாங்க. தென் மாவட்டத்தில் வர அவ்வளோ பேர் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வரான், எங்கே வரான், அதுதான் அதுதான் நம்முடைய முதலீடு, அதுதான் இயக்கத்தினுடைய அடியே அதுதான். காங்கிரட் இப்போ அடி காங்கிரட் சொல்லுவாங்களே அந்த கான்கிரீட், நம்ம கான்கிரீட் மாதிரி அடி போடுறதே அதுதான் முதலீடு. இந்த ஒன்று தான் நம்ம அடையாளம் காட்டி கொண்டு இருக்கோம். அது பார்க்கின்ற பொழுது தான் அரசியல்வாதிகள் அனைவரும் என்ன சொல்லுவாங்க, எல்லா கட்சிக்காரையும் எப்போ சமத்துவ மக்கள் கழகம் இருந்தால் பரபரப்பாக இருக்குப்பா அந்த இடத்துல வரும்போது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னார், விளம்பரத்தை கொடுங்கள், இப்போ சின்ன விளம்பரத்தை உங்களால் முடிஞ்சிருக்க ஒரு விளம்பரத்தை போடுங்க, உங்கள் பேரை போடுங்க, தலைவர் பேர் உங்கள் படத்தை போடுங்க, விளம்பரம் போடுங்க. இன்னொரு கட்சிக்கு வந்து சொன்னாங்க, அஞ்சாம் ஆண்டு தோக்கவில் சமத்துவ மக்கள் கழகம் ஒரு போஸ்டர் ஒட்டி வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணி உங்களை நீ அடையாளம் காட்டி கொள்ளலாம், இந்த இயக்கத்திலே நான் இருக்கிறேன், இதன் மூலமாக அந்த இயக்கத்தின் மூலமாக அங்கே இருக்கின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் உங்களை சந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி சொன்ன மாதிரி வில்லியம் சொன்ன மாதிரி அன்றைக்கி அவருடைய ஒரு தளபதி அவர்களுடைய எதிர்கட்சி தலைவர் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருடைய தொகுதியில் மொத்தத்தையும் என்ன தான் கொடியேற்ற சொன்னாங்க, எதுக்காக கொடியேற்ற சொன்னான்னு எனக்கே தெரியாது, எதுக்கு நலத்திட்ட உதவி வழங்க சொன்னாலும் எனக்கே தெரியாது, திடீர்னு ஒரு நிமிடம் அழைப்பு அறிவாலயத்திலிருந்து வருது, தலைவர் அன்றைக்கி எங்க தலைவர் தொகுதியில் நீங்கள் தான் கொடியேற்ற வரணும், நலத்திட்ட உதவி வழங்கணும் வாங்க அப்படின்னு வருது. அதுபோல் நானே வில்லியம்ஸ் அவர் 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 எங்கேயும் வெளியில் இருந்தார் கூப்பிட்டு சொன்னேன், எல்லாம் ஏற்படும் அழகாக பண்ணி வச்சுருந்தார், சூப்பராக பண்ணி வச்சுருந்தார், அந்த இடத்துல போகிறதுக்கு அவ்வளோ மரியாதை, அந்த கட்சிக்காரன் அவ்வளோ பேர் மதிக்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி அடையாளம் காட்டுறது அவர் எல்லாருக்கும் தெரியுது, நம்ம மாவட்ட கழக செயலாளராக இருக்கிற ஒன்றிய செயலாளர்ந்து பகுதி செயலாளர்ந்து அங்கே இருக்கிற அனைவருக்கும் அவரை தெரிகிறது. அப்போ நம்ம என்ன பண்ண எப்படி தெரியுதுன்னா, அந்த போஸ்டர் தான் அந்த பதில், நம்ம எதுக்காக நல்லது திருமண விழாவாக கட்சி சார்பு ஒன்று ஒட்டுங்க, ஒரு கோயில் திருவிழாவாக கட்சி சார் ஒன்று ஒட்டுங்க, ஒரு அந்த மாதிரி வர்ற பண்டிகையில் அது எந்த மாதிரி பண்டிகையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர் பண்டிகை இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் பண்டிகையாக இருந்தாலும் எந்த பண்டிகை இருந்தாலும் அது ஒரு வாழ்த்து சொல்லி அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு போஸ்டர் ஒட்டிருந்தீங்கன்னா இந்த கழகத்துக்கு ரொம்ப இன்னும் மெறிவிட்டோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம அழைப்பார்கள், இங்கே வந்து கட்சி அதிகமாக தொண்டர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள், இந்த தொழில் அவங்க இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், அப்போ அவங்கள நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் வந்து இந்த இது நம்முடைய இயக்கத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். அதே போல் இந்த பேரவை செய்தியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, அது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ஒன்று இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம கூட அன்றைக்கி நம்ம தங்கமுத்தன் சொன்னேன், நம்ம புதுசாக பதிவு எடுக்கிறவங்களுக்கு 1000 ரூபா நுழைவு சந்தா மாதிரி வாங்குங்கன்னு, ஒரு பதிவு கட்டில 1000 ரூபா நுழைவு சந்தா, அது பேரவை செய்தி உங்கள் வீட்டுக்கு வர லைஃப் சந்தா, லைஃப் ஃபுல்லாக வரும், தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கலாம். அன்றைக்கு கூட தருமபுரியிலேருந்து ஒரு பிரச்சனை, ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்ம கட்சிக்காரங்களை தாக்கிட்டாங்க, அங்கே இருந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் எடுக்கமான்ட்டாங்க, அன்றைக்கி வைக்கல் வந்திருந்தார் என் கூட தான் அங்கே இருந்தார், எஸ்பிட்ட பேச சொன்னேன், இந்த மாதிரி தலைவர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி பேசி 2 மணி நேரத்தில் அனுப்பிச்சு உள்ள போட்டாங்க, 2 ஹவர்ஸ் 2 ஹவர் இங்கே இருந்து பேச வச்சேன், மஸ்ட் வைக்கல் தான் பேசினேன், தருமபுரி எஸ்பிட்ட பேசினார், அந்த காவல் நிலையத்தில் புகார் வாங்க மறுத்து கொண்டிருக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படி சொன்னார், உண்மையாங்கிறது விசாரித்து 2 ஹவரில் 2 ஹவர்ஸ் பிடிச்சி உள்ள போடுறாங்க, நம்மளால் ஃபோன் பண்ணுறான், என் காலில் விழுறான், கையில் விழுறான், காப்பாற்றி விட்டுட்டுமா, நான் ஓன் விருப்பம், நீ அவனை இறக்கம் காமிச்சாலும் விருப்பம், ஜெயிலில் அடித்தாலும் ஓன் விருப்பம், உனக்காக பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா தருமபுரியில் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி இன்றைக்கி எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம், எப்பொழுதும் உங்கள் கூட இருப்போம், இங்கே பணக்காரன் ஏழையெல்லாம் கிடையாது, எல்லாம் சமமாக சமத்துவமாக தான் எல்லாரையும் பார்த்துருப்போம், சமத்துவமாக தான் பார்ப்போம், பணக்காரங்க ஏழையெல்லாம் எல்லாம் சமத்துவம் தான், எல்லாம் சமத்துவமாக பார்ப்போம், தலைவர் எப்பவும் சந்திக்கலாம், ஏ பணம் இருக்குன்னு சந்திக்கிறது எல்லோரும் எனக்கா சந்திக்கலாம் மாட்டுது, எல்லோரும் சந்திக்கலாம், அந்த அளவுக்கு இந்த இயக்கம் வந்து ஒரு எளிமையான இயக்கம், அடுத்த ஆண்டு பிரம்மாண்டமான இயக்கமாக இருக்கும், பிரம்மாண்டமான இயக்கமாக இருக்கும், எவ்வளோ பணிகள் இருந்தாலும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு விட்டு இன்றைய தினம் நம்முடைய இயக்கத்தினுடைய கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் சார்பாக நாடார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் டுடேவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.